Light. Shot camera. Rolling. Action. மின்கைத்தடி ஈர்ப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள், தினம் ஒரு கதை பகுதிக்குள் பயணிப்போம். இன்றைய நீதிக்கதையின் தலைப்பு எது வாழ்க்கை. உலக பேரழகி கிளியோபாட்ராவின் கல்லறை வாசகம். உலகத்திலேயே அழகான பிணம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல வேளை இவள் பிணமானாள். இல்லாவிட்டால் இந்த கல்லறைக்குள் ரோமாபுரி சாம்ராஜ்யமே பிணமாயிருக்கும். மகா அலெக்சாண்டரின் கல்லறை வாசகங்கள். இந்த உலகம் முழுவதுமே போதாது என்று சொன்னவனுக்கு இந்த கல்லறை குழி போதுமானதாக ஆகிவிட்டது. ஒரு தொழிலாளியின் கல்லறை வாசகம். இங்கே புதைக்குழியில் கூட இவன் கரையான்களால் சுரண்டப்படுகிறான். அரசியல்வாதியின் கல்லறையில். தயவு செய்து இங்கே கைத்தட்டி விடாதீர்கள், இவன் எழுந்துவிடக்கூடாது. ஒரு விலைமகளின் கல்லறை வாசகம். இங்குதான் இவள் தனியாக தூங்குகிறாள். தொந்தரவு செய்யாதீர்கள், பாவம் இனி வர முடியாது இவளால். இவ்வளவுதானா வாழ்க்கை? ஆம், அதில் என்ன சந்தேகம்? ஆனானப்பட்டவர்களின் ஆட்டமெல்லாம் அடங்கி போனது அடையாளம் தெரியாமல். உலகையே நடுங்க வைத்த ஹிட்லர் தன் சாவை கண்டு நடுங்கி ஒடுங்கி அடங்கி போனான். அவனோடு கூட்டு சேர்ந்து சர்வாதிகாரம் ஆட்டம் போட்ட முசோலினி இறந்தபோது ரஷ்ய தலைநகரில் முசோலினியின் பிணத்தை தலைகீழாக தொங்கவிட்டு ஒரு வாரம் வரை அத்தனை பொதுமக்களும் தங்களது செருப்பால் அந்த பிணத்தை அடித்து தங்கள் மனக்குமுறலை தீர்த்து கொண்டார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆணவக்காரர்கள் அடங்கி போன கதைகளை. நாம் எதை ஆதாரமாக வைத்து ஆணவப்படுகிறோம்? நமது பதவியா? நாம் சேர்த்த சொத்து சுகங்களா? நமது படிப்பா? நமது வீடா? நம் முன்னோர்களின் ஆஸ்தியா? நமது அறிவா? நமது பிள்ளைகளா? எது நம்மை காப்பாற்றப் போகிறது? இரத்தம் சுருங்கி நமது சுற்றமெல்லாம் ஒதுங்கிய பின் எதுவுமே நம்மை காப்பாற்றப் போவதில்லை. பசித்தவனுக்கு உணவு கொடுத்து, உடை இல்லாதவனுக்கு உடை கொடுத்து, எல்லோரையும் நேசித்து மன தூய்மையான வாழ்க்கையை வாழ்பவர்கள் மட்டுமே என்றென்றும் வாழ்பவர்கள். கேவலம் அற்ப சுகங்களுக்காக நமது வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்ளும் ஆண்களும் பெண்களும் பெருகி வரும் சமூகத்தில் வாழும் நாம் எச்சரிக்கையோடு நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஒரே முறை வாழப்போகிறோம். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் பல நூறு மடங்காக அறுவடை செய்ய போகிறோம். நல்ல செயல்களை, எண்ணங்களை விதைப்போம். அளவில்லா மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வோம் நன்மைகளை ஆயிரம் மடங்காக. இன்றைய நீதிக்கதையின் நீதி என்னவென்றால், பிறரை வாழ வைத்து வாழ்வோம். இத்துடன் இன்றைய நீதிக்கதை நிறைவடைகிறது. நாளை மற்றொரு நீதிக்கதையுடன் இணைவோம். நன்றி.